ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சயின்ஸ் கார்னர். கொஞ்சம் இங்கிலீஷ், நிறைய தமிழ். இன்றைக்கி நம்மளோட வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. நம்ம பழக்கத்தை விட கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க போகிறோம். என்னென்னா, கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற ஒரு காம்படிஷன், அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்க போகுது. ஸோ அதை பற்றி நம்மளதில் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எல்லாத்திற்கும் அந்த காம்படிஷனை பற்றி ஒரு சின்ன அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அதில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், நம்ம என்ன சொசைட்டிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, கூகுளில் போயிட்டு சமாதான் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா அதுலேயே ஒரு லிங்க் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வருதோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா MHRD AICTE அந்த மெஹாப் இந்த காம்படிஷனை பற்றி வரும். ஸோ அதில் படிக்கும்போது ரெண்டு ட்ராக் வரும், Track 1, Track 2 அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் Track 1 நம்ம பார்த்தோம்னா அதில் என்னென்ன டிசைன் அண்ட் வீடியோ நம்ம கிளிக் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் Track 1 நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். இப்போது இது வந்து டிரெக்டாக உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம Track 1 கிளிக் பண்ணோடனே அதில் என்னென்ன வருதுன்னா, ஸோ அதில் இருக்கிற ரவுண்ட்ஸை பற்றி வரும். ஸோ Round 1 வந்து 24th ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் Round 2 நடக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணோம். அதில் நம்ம நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கேட்குறாங்க. அண்ட் இதில் வந்து நம்ம இண்டிவிஜுவலாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எஜுகேட்டராக இருந்தால் டீச்சர், ஸ்டாஃப், யார் வேணால் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் டீமாகவும் இருக்கலாம், இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம். யா செல்ஃப்னா செல்ஃப்னு ரைட் பண்ணணும், இல்லை நீங்கள் நிறையா பேர்த்திங்கன்னா அது மாதிரி உங்கள் ஆர்கனைசேஷன் நேமை போட்டுக்கலாம். சிட்டி போடணும், ஸ்டேட் போடணும், இது ஒரு கவர்மெண்ட்டோடது. ஸோ எல்லாமே ரெக்யர்ட்ஸ். ஸோ உங்கள் ஐடியா அண்ட் கான்செப்ட் எதை பற்றி, நீங்கள் கொரோனாவுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை எதை பற்றி பண்ணலாம். ஸோ உங்களோட தீம் எதை பற்றி இருக்கா, இந்த நாளில் ஏதாவது இருந்தால் ஸோ அதை நீங்கள் ஏதாவது கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எதுவும் இல்லைன்னா அதர்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி இது பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது, இது இந்த மாதிரி நிறையா செக்ஷன் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும். அண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க, உங்களோட மேக்ஸிமம் வீடியோ லென்த் 2 மினிட்ஸ் இருக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணணும். நம்ம யூடியூப்பில் வர வியூஸை வச்சு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இது நான் ஃபில் பண்ணாமல் சப்மிட். ஸோ Track 2 கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன வரும்னா, அதில் எடுத்தோடனே அப்ளைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ வரும்போது அதில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டா, இல்லை எஜுகேட்டராக, இல்லை நீங்கள் தனியான இண்டிவிஜுவலாக அப்படின்னு கேட்குது. ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த அப்ளிகேஷன் வருது. ஸோ நான் ஸ்டூடெண்ட்டுன்னு கிளிக் பண்ணியிருக்கனால இன்ஸ்டியூஷன் நேம், டீட்டெயில், என்ன ஸ்ட்ரீம், ஸ்டேட், டிஸ்ட்ரிக், பர்சனல் டீட்டெயில்ஸில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டிபார்ட்மெண்ட் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் எஜுகேட்டர்னு கொடுக்கும்போது இது வந்து மாறும், அதை பொறுத்து மாறும். Second 1 வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 சப்மிஷன். ஃபஸ்ட்டு சப்மிஷன் கொடுத்த உடனே நீங்கள் எந்தெந்த பிளாட்டை சேர்ந்துருக்கீங்க, ஸோ உங்கள் பிளாட்டை டிசைன், மேனுஃபேக்சரிங் டிசைன் பண்ணுறீங்களா, ஸோ எந்தெந்த வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ப்ரோட்டோக்கால் பண்ணுறீங்களோ ஸோ அதை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ் வீடியோ பண்ணணும், ஒர்க்கிங் ப்ரோட்டோக்கால். இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிங்கன்னா, நீங்கள் என்ன டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறீங்களோ ஸோ அது சம்மந்தமான ப்ரோட்டோக்காலை, அது எப்படி ஒர்க்கிங் மாடலை நீங்கள் வீடியோ எடுத்து 3 மினிட்ஸ் வீடியோ இருக்கணும். ஸோ நீங்கள் அதை யூடியூப்பில் போட்டு அதோட வியூஸை வச்சு அவங்க அந்த காம்படிஷனில் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். சுக்கோ யாராவது இந்த மாதிரி நல்லா யூடியூப்பில் கான்செப்டோட வீடியோ க்ரியேட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் நடத்துகிற காம்படிஷன், மேபி ரிவார்ட்ஸ் கூட இருக்கலாம். நீங்கள் அதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அந்த லிங்க்கை கிளிக் அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். அண்ட் அனதர் ஒரு கிரேட் ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் ஃபார் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் வரப்போகிற சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் என்னென்னா, நம்ம இன்ன ஒரு வீடியோவை நம்ம ஆர்கனைஸ்டாக இது வரைக்கும் போடலை, கிடைக்கிற டைமில் கிடைச்சதெல்லாம் போட்டுட்ருந்தோம். பட் இனிமேல் நம்ம கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக போட போகிறோம். என்னென்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்க போகுது. எப்படின்னா வீக்லி 4 டைம் நம்ம வீடியோ போட ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 வந்து வீக் டேஸில் இருக்கும், லைக் மண்டே, வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே. இந்த 3 டேலையும் சயின்ஸ்க்கான பெஸ்ட் வீடியோ போடுவோம். அண்ட் அனதர் த ஸ்பெஷல் வீடியோ ஆஃப் அவர் சயின்ஸ் கார்னர் எதுவாக இருக்க போகுதுன்னா, அது சண்டே ரிலீஸ் ஆகும். மேபி ஒரு வீக் முடிஞ்சால் அடுத்த வீக்கு, ஒரு வீக் கேப் இருக்கிற மாதிரி, இந்த வாரம்னா அடுத்த வாரம் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் த ஸ்பெஷல் வீடியோ, அந்த ஸ்பெஷல் வீடியோ எதை பற்றி இருக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா,
நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டோரி ஆஃப் த சேனல் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் கெட், நீங்களுக்கு நான் எதை பற்றி போட போகிறேங்கிற ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சிது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க அந்த பெல் அக்டிங்கன்னு கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.